ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குமன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜ் ரெசிபி. இந்த வெஜ் ரெசிபி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான எம்மியான நார்த் இந்தியன் ஸ்டைலில், குறிப்பாக சொல்லப்போனால் பஞ்சாபி ஸ்டைலில் பாலக் பன்னீர் இப்போ நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். இதில் சில டிப்ஸும் ட்ரிக்கும் இருக்குது, மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க, கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த சூப்பரான எம்மியான பாலக் பன்னீர் வீடியோ உங்களுக்காக. பாலக்கீரை ஒரு கட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பிளான்ச் பண்ணணும், அதாவது நல்லா கொதி தண்ணியில் போட்டு முக்கி எடுக்கணும். அதனால் தண்ணி நல்லா காய வச்சுருக்கேன் ஒரு பேனில். இப்போ அந்த பாலக்கை நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், இதை நம்ம இப்போ இதை வடிகட்டிடலாம். இப்போ இதை வடிகட்டி இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி வந்து நீங்கள் வீண் பண்ண வேண்டாம். இது நீங்கள் ஏதாவது குழம்புக்கோ இல்லை மாவு பசைகிறதுக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஐஸ் க்யூப் போட்ட பவுலில் இதை போட்டு எடுத்துட்டோம்னா அந்த கலர் அப்படியே நிற்கும், அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு ஆட்டணும். இந்த கீரையோட 2 பச்சை மிளகாவும் போட்டு நல்லா ஆட்டி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, பன்னீரை வந்து நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து பன்னீர் உடையாமல் இருக்கும். நம்ம பாலக் பன்னீருக்கு நல்லா பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். இது ரொம்ப பொரிய விட வேணாம், லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதே போல் 2 பக்கமும் பண்ணி இந்த பன்னீரை நம்ம பொரிச்செடுக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதே பேனில் 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டுடலாம். இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் பேஸ் கிரேவி, அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பேஸ் கிரேவி எப்படி செய்யணும்னு, அது 1 கப் சேர்த்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பேஸ் கிரேவி வந்து 1 கப் இப்போ சேர்த்துருக்கோம். இது வந்து வெறும்னா ஆட்டினது மட்டும்தான், நம்ம வந்து வணக்கி விடலை. அதை இப்போ சேர்த்து இந்த எண்ணெயிலையும் பட்டர்லேயும் நல்லா வணக்கிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் பத்தாததுனால. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பாலக்கும் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல ஒரு பேஸ்ட்டு, அதை வந்து இப்போ சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த திக்குக்கு இருக்கணும். அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்குது, கலர் மாறலை. இப்போ நம்ம பாலக் சேர்த்துட்டோம், இதை நல்லா கலரி விடுங்க. அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சம் இருந்ததையும் நல்லா அலசி ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கலரி விடணும், நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பாலக் வந்து கால்வாசி வெந்துருச்சு. இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போவே நல்லா கொதிச்சுட்டு வருது, நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கும் போது. இப்போ வந்து 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணோடனே அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது, நல்லா ஷைனிங்காக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை,
ஏன்னா ஏற்கனவே அந்த பேஸ் கிரேவி நம்ம நல்லா வணக்கி தான் ஆட்டி வச்சுருக்கோம். அதனால் ஆல்ரெடி நல்லா வணங்கிருச்சு. இப்போ இருக்கிற பன்னீரை எடுத்து வச்சுருந்ததை நம்ம சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். அதனால் இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு பாலக் பன்னீர் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், பாலக் பன்னீர் எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். இது ரொம்ப சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாலக் பன்னீர் நீங்கள் வீட்லேயே எவ்வளோ சுலபமாக செய்யலாங்கிறத நான் சொல்லி காட்டியிருக்கேன். சில டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பிளான்ச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறாது. இந்த பாலக் பன்னீர் சப்பாத்தி, புல்கா, ரொட்டி, நான், பரோட்டா எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரைஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது கூடவே ஜீரா ரைஸ் செஞ்சு வச்சுருக்கேன். ஜீரா ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ரேணுகா குமணன். பாய், ஹாவ் அ கிரேட் டே.